அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அறநிலையத்துறையிலிருந்து கிடச்சிருக்க வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். 38 மாவட்ட வாரியாக வந்து அரசு வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி 20 மாவட்டங்களுக்கு வந்து அறிவிப்பு வெளிவந்துருச்சு. அதில் நம்ம 15 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்கள் மாவட்டத்துக்கான அறிவிப்பு இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிட வேணாம். இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக்கே 19,500 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து இந்த டேட் வேரி ஆகுது. 22ஆம் தேதி ஒரு சில டிஸ்ட்ரிக்கும், 23ஆம் தேதி, 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து லாஸ்ட் டேட் மட்டும் வேரி ஆகுது. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்காங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஓட்டுநர், இரவு காவலர் அப்படின்னு சொல்லி. ஓட்டுநருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி 19,500 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தகுதிகள் பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், LMB லைசன்ஸ் வித் பேட்சோடு வச்சுருக்கணும், நல்ல உடல் தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் இரவு காவலர், ஒரு வேகன்சிஸ். சேலரி பார்த்திங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் ஆர் ஃபெயில் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அந்த டேட்டில் உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 18லேருந்து, SC STயாக இருந்தால் 37 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், MBC DNC BC பீப்புள்ஸாக இருந்தால் 34 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 22ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே அவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிவிட்டு தப்பில்லாமல் ஃபில் பண்ணிடுங்க. கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் பண்ணி அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுற கவர்மெண்ட்டில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் கவரில் ₹25க்கான போஸ்ட் ஸ்டாம்பை ஒட்டி உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையும் வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மறக்காமல் கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் 3 விதமான பதவிகள். ஓட்டுநரில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ். 19,500 62,000 வரைக்கும் சேலரி. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், LMV லைசன்ஸ் வித் பேட்சோடு வச்சுருக்கணும், நல்ல உடல் தகுதியோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 4 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. சேலரி 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இரவு காவலர் போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 15,700 50,000 வரைக்கும் சேலரி. 8ஆம் வகுப்பு பாஸ் ஆர் ஃபெயில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், நல்ல உடல் தகுதியும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 18 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா SC STயாக இருந்தால் 37 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், MBC DNC BC பீப்புள்ஸாக இருந்தால் 34 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி April 25ஆம் தேதி ஈவினிங் 5:30க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கரெக்டாக தப்பில்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அந்த அப்ளிகேஷன் கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்ட்டு கவரில் ₹25க்கான போஸ்ட்டு ஸ்டாம்ப் ஒட்டி உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸுமே இதுலேயே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது. அலுவலக உதவியாளர், ஓட்டுநர் மொத்தம் 2 விதமான பதவிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சேலரி 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேகன்சிஸ் 4 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. டிரைவர் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், எல்லாமே லைசன்ஸ் வித் பேட்சோட வச்சுருக்கணும், நல்ல உடற்தகுதியோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியும் பார்த்திங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அன்று உள்ளபடி SC/STயாக இருந்தால் 18-37 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 18-32 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், MBC/DNC BC கேட்டகரியாக இருந்தால் 18-34 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 22 ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து அட்டஸ்டேஷன் காப்பீஸாக செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பீஸான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டான அது வந்து அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் கவரில் ₹25 ஸ்டாம்ப் ஒட்டி உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையுமே வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துக்கான அறிவிப்பு. இதில் 5 அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பணியிடங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 15,750 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இரவு காவலர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 15,750 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் ஆர் ஃபெயில் வந்து நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதியாக சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் அல்லது ஃபெயில் இவங்க வந்து யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 23/3/2022 அன்று உள்ளபடி SC/STயாக இருந்தால் 18-35 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 18-30 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், MBC/DNC BC பீப்புள்ஸாக இருந்தால் 18-32 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8 ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி தப்பு இல்லாமல் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அது எல்லாமே அட்டாச் பண்ணி, செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும், அது எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் கவரில் ₹25 போஸ்ட் ஸ்டாம்ப் ஒட்டி அதில் செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருப்பிட முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், கைபேசி எண் ஆகியவற்றை தெளிவாகவும் விண்ணப்ப கவரில் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பணியிடத்துக்கான விண்ணப்பம் எனவும் குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னுங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. உதவி ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, வருவாய் கோட்டாட்சியர் முதல் தளம், பெரம்பலூருங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓட்டுநரில் ஒரு வேக்கன்சி, சேலரி 19,500 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், எல்லாமே லைசன்ஸ் வச்சுருக்கணும் வித் பேட்சோட, நல்ல உடல் தகுதியோடு இருந்தால் இந்த ஓட்டுநர் பதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அலுவலக உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 4 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி 15,750 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அந்த டேட் படி SC/STயாக இருந்தால் 18-37 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், GTயாக இருந்தால் 18-32 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், MBC/DNC BCயாக இருந்தால் 18-34 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 24 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிடுங்க. அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு நேம் மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட்டு கவரில் செல்ஃப் அட்ரஸ் எழுதி ₹25 போஸ்ட்டு ஸ்டாம்ப் போட்டி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.